காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் 4 பகுதி 238. தகுதியிழக்கும் உறவினர்கள். பொது நிர்வாகத்தில் இப்படிப்பட்ட தப்புக்கள் ஏற்படவே கூடாது என்பதில் எவ்வளவு கருத்தாய் இருந்திருக்கிறார்கள் என்பது தப்பு செய்த அவனை மட்டுமின்றி அவனுடைய கீழ்கண்ட உறவினர்கள் அத்தனை பேரையும் டிஸ்குவாலிஃபை செய்திருப்பதிலிருந்து தெரிகிறது. தகப்பனார், பிள்ளை, சகோதரர், மாமனார், மைத்துனர், சகோதரியின் புருஷன், சகோதர சகோதரிகளின் பிள்ளைகள், மாப்பிள்ளை, தகப்பனாருடைய சகோதரர்கள், அவர்களுடைய பிள்ளைகள், அத்தை பிள்ளை, மாமா, மாமா பிள்ளை, தாயாருடைய சகோதரி பிள்ளை என்று இப்படி ஒரு மெம்பர் செய்த குற்றத்துக்காக அவனுடைய பந்து வர்க்கம் முழுவதையுமே சபை மெம்பர்ஷிப் பெற முடியாதபடி அடியோடு ஒதுக்கிவிடுவதென்றால் அப்புறம் நிர்வாகத்தில் தவறு எப்படி நடக்கும்? இந்த உறவு முறைக்காரர்கள் எல்லோரையுமே ஆத்ம பந்துக்கள் என்று சாசனம் விளக்கியிருக்கிறது. குற்றம் பண்ணினால் அது முதலுக்கே அபேட்சை பெற முடியாதபடி ஒருவனை டிஸ்குவாலிஃபை செய்ததோடு நிற்கவில்லை. முதலில் குவாலிஃபிகேஷன் பெற்றிருந்தாலும் பதவிக்கு வந்த பிற்பாடு குற்றம் பண்ணினால் அது அவனை பந்து வர்க்கத்தோடு சேர்த்து டிஸ்குவாலிஃபை செய்துவிட்டது என்கிற அம்சத்தை நன்றாக கவனித்து கொள்ள வேண்டும்.